எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கொலேட்ரல் பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய பேர் கொலேட்ரல் பற்றி அப்பப்போ கேட்குறாங்க, ஸோ அதனால் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ புஷனோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் லேடர் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி கால் லேடரை கால் கான்ட்ராக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். 19800 நான் எக்ஸ்ட்ரா பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பை பண்ணுறதுக்கான காசு எனக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா, நேற்று சென்செக்ஸில் இருக்க புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் கான்ட்ரா ட்ரேடிங் போல் செல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு 15000 ரூபா வந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா போட்டு இதை 18000 ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ பொசிஷன் இப்போ கம்ப்ளீட்டாக எஜ்டாக இருக்குது. இதோட அப்டேட் வந்து நாளிலேருந்து ப்ராப்பராக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொலேட்ரலுக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொலேட்ரல் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, லைக் நிறைய பேருக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு கேஷ் காம்பனண்ட்டை, அதே மாதிரி நான் கேஷ் காம்பனண்ட் அப்படின்னா கரெக்டாக தெரியல, எது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கொலேட்ரல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ கொலேட்ரல் அப்படின்னும் போது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறோம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பே வச்சுப்போம். ஸோ லேப்டாப்பே ஒரு ப்ராடக்ட் அப்படின்னும் போது அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரீட்டைலர்ஸ்கேல எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும். ஸோ அப்போ சம் டீலர்ஸ் நடுவில் இருப்பாங்க. ஸோ அந்த டீலர்ஸ் வழியாக தான் போய் சேரும். ஸோ டீலர்ஸ் அப்படின்னும் போது நம்ம 1000 ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா, அவங்க கீழே ஒரு 100 ப்ராடக்ட், ஒரு 10 ரீட்டைலர் இருக்காங்கன்னா 100 ப்ராடக்ட் அவங்க கீழே கொடுத்தோன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் டீலர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு திரும்பி நம்ம கீழே காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அந்த டீலர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற 100 ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் வந்துடும். ஸோ இப்போ இதை அவங்கள நம்பணும் அப்படின்னா அவங்க கையில் இருக்க ஏதோ ஒரு அசட், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை அவங்களோட வேறு அசட், எதுக்கோ ஒரு அசட்டுக்கு இவங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலே எக்ஸ்ட்ரா நம்பிக்கையாக இவங்களுக்கு தரும். ஏன்னா இவங்க கையில் 100 லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது 100 லேப்டாப்புக்கு ஒரு ஈக்குவலண்டான பேங்க் எஃப்டி வச்சுருக்கான் அவன் அப்படின்னா, அதுக்கு அவன் ஆக்சஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா, இன்கேஸ் அவன் லேப்டாப் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளோட காசை அவனோட எஃப்டியிலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் கொலேட்ரல்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதுக்கான வேல்யூ வந்து அவன் காசாக கொடுக்க தேவையில்ல, கொடுக்காமல் அவன் வந்து ஏதாவது ஒரு அசட் அவங்க நம்ம கையில் கொடுத்தான் அப்படின்னா அந்த அசட்டை வச்சு நம்ம வந்து நம்பி அவங்கள ப்ராடக்டை கொடுத்தா அவங்க விற்றுட்டு திரும்பி காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா ஓகே. ஸோ அவனுக்கான ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு நம்ம கையில் மிச்சம் அந்த லேப்டாப்புக்கான வேல்யூவை கொடுத்துட்டான் அப்படின்னா ஓகே, பட் ஓடிட்டான் அப்படின்னா ரிஸ்கில் மாட்டிப்போம். ஸோ இதனால தான் கம்பெனிஸ்லாம் ஏதாவது ஒரு கொலேட்ரல் வந்து வாங்கி வச்சுப்பாங்க டீலர்ஸ் கீழே. ஸோ அந்த மாதிரி தான் என்எஸ்சியும் இந்த இது ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படின்னும் போது என்எஸ்சிக்கு நல்லாவே தெரியும், லைக் ஆப்ஷன் செல்லர்ன்னும் போது ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இவங்க செல் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் லைக் ஓரளவுக்கு இவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஒரு ஒரு நேரத்தில் இவங்க லாஸ் ஆவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்எஸ்சியும் கொலேட்ரல் அலோவ் பண்ணுறாங்க எக்ஸ்சேஞ்சும். ஸோ இவங்க எப்படி கொலேட்ரல் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஃபார்மெட்டில் அலோவ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி, ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெப்ட்டு, கோல்டு, ETF. ஸோ அந்த மாதிரி லைக் எல்லாத்தையும் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்க எல்லா அசட்டையும் நம்ம வந்து பிளேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்ஜின் வேல்யூ கிடச்சிரும். ஸோ கொலேட்ரல் வேல்யூ, ஸோ அந்த வேல்யூவை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம செல் பண்ண 10 ரூபா ஆப்ஷன் 0 போகிறதுக்கு பதில் அந்த ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம 90 ரூபா பே பண்ணோம், நம்ம பே பண்ணாமல் ஓட முடியாது. ஸோ அதனால் என்எஸ்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு கொலேட்ரல் ஆக்சஸ் கொடுத்துருக்கனால, இன்கேஸ் நம்ம பே பண்ணாமல் ஓடிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த 100 ரூபாவை அங்கேருந்து அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. ஐ மீன் 90 ரூபாவை நம்மளோட கொலேட்ரல்ல இருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு அவங்க பே பண்ணும். நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றுருந்தீங்க அப்படின்னா அதை 10 ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கியிருப்பான். ஸோ அது வந்து அவனுக்கு 90 ரூபா ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை நம்ம தான் கொடுக்கணும் நம்ம லாஸாக. ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது அது வந்து எக்ஸ்சேஞ்ச் கை மாற்றி விட்டுருவாங்க. பட் நீங்கள் கை மாற்றாமல் ஓடிட்டீங்க அப்படின்னா இந்த கொலேட்ரலை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கும் வின் வின் தான். நம்ம இந்த கொலேட்ரலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லைக் சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அப்ரிஷியேஷன் இல்லாத
அதை பத்தாததுக்கு நம்ம வந்து கொலேட்ரலாக அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு மேலே ஆப்ஷன் செல்லிங்கோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங்கோ ஏதோ பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நம்மளுக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுது, பத்தாததுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங்க்கு வரது காரணமே என்ன அப்படின்னா என்எஸ்சி வந்து கொலேட்ரல் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு காரணம். ஸோ அது வந்து ரெண்டு பேருக்கும் வின் வின் சுச்சுவேஷன் தான். என்எஸ்சிக்கும் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க, நம்மளுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றது ரெண்டு பேருக்கும் வின் வின். ஸோ கொலேட்ரல் அப்படின்னும் போது என்எஸ்சியில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப் எல்லாத்துக்குமே என்எஸ்சியில் ஒரு பிடிஎஃப் இருக்குது, பிடிஎஃப்ன்றதோட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை தான் என்எஸ்சி வந்து அலோவ் பண்ணுறாங்க பிளெஜிங்க்கு. ஸோ அந்த எக்ஸலுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன், ஒரு ஒரு புரோக்கருக்கு வந்து சின்ன சின்ன கஸ்டமைசேஷன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு புரோக்கரும் அவங்களோட லோக்கலில் ஷீட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஜிரோதாவோட அப்ரூவ்டு செக்யூரிட்டி பிளெஜிங்க்கு. ஸோ இதில் கேஷ் காம்போனன்ட் நான் கேஷ் காம்போனன்ட் ரெண்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் கேஷ் காம்போனன்ட், கேஷ் காம்போனன்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் காம்போனன்ட்னு இருக்கும். ஸோ கேஷ் காம்போனன்ட்னா இந்த ஷீட்டில் இருக்க எல்லாமே கேஷ் காம்போனன்ட்டு, இந்த ஷீட்டில் இருக்க எல்லாமே நான் கேஷ் காம்போனன்ட்டு. மோஸ்ட்லி நான் கேஷ் காம்போனன்ட் அப்படின்னும் போது அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ப்ளஸ் ஈக்விட்டியும் தான் நிறைய இருக்கும். கேஷ் காம்போனன்ட் அப்படின்னும் போது லைக் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, இடிஎஃப், ஸோ சில பல இடிஎஃப், எல்லா இடிஎஃபும் கிடையாது, சில பல இடிஎஃப், லிக்விட் பீஸு, இதெல்லாம் வந்து கேஷ் காம்போனண்ட்டில் வரும். ஸோ நீங்கள் அதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 50% கேஷ் காம்போனண்ட்டும் 50% நான் கேஷ் காம்போனண்ட்டும் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் இந்த ரூல்ஸ் வந்து புரோக்கருக்கு தான் அப்ளிகபிள். சில புரோக்கர் வந்து 100% கேஷ் காம்போனண்ட்டை வச்சே அலோவ் பண்ணுறாங்க, பட் ஜெரோதா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஜெரோதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 50% நான் கேஷ் காம்போனண்ட் ப்ளஸ் கேஷ் காம்போனண்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட கிளைண்ட் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜெரோதா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். வேறு ப்ரௌசர்னா சாரி வேறு புரோக்கர் அப்படின்னா அவங்க அதுக்கான லிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக்கு எதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த புரோக்கர் லிமிட் ரீச்டான்னு பார்த்துங்க. எஸ் அப்படின்னா நீங்கள் அதை வாங்குறது வேஸ்ட்டு, அதில் பிளெஜ் பண்ண முடியாது. ஒரு ஒரு லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் தான் ஒரு புரோக்கரால் பிளெஜ் பண்ண முடியும், அதை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பிளெஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த எஸ் நோன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கொலேட்ரலுக்கு எந்த ஒரு வட்டிலாம் எதுவும் போட மாட்டாங்க, ஏன்னா நிறைய புரோக்கர்ஸ்லாம் ஏமாத்துறாங்க. ஸோ எப்படின்னா இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஏமாத்துறாங்க புரோக்கரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி கொலேட்ரல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலாக என்எஸ்சி சைட்லேருந்து லைக் கொலேட்ரல் அப்ளை பண்ணுறதுக்கும் காசு கிடையாது, அதுக்கான வட்டியும் எதுவும் கிடையாது. பட் ஜெரோதால 30 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 30 ரூபா கேட்பாங்க பிளெஜ் பண்ணுறதுக்கு, பட் அது ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் கிடையாது. ஓகே, முன்னாடி 65 ரூபா எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 30 ரூபா மாற்றிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது டீசெண்டாக 30 ரூபான்றது ஓகே தான், அதே மாதிரி எந்த ஒரு வட்டியும் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது உங்கள் கையில் இருக்க அசட்ஸை நீங்கள் பிளெஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கையில் இருக்க ஏதோ ஒரு அசட்டை பிளெஜ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அது ஜீரோதாவில் ட்ரேட் பண்ணும்போது அதில் கேஷ் காம்போனன்ட், நான் கேஷ் காம்போனன்ட்னு ரெண்டு ஐட்டம் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்குறது எந்தெந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கேஷ் காம்போனன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேஷ் காம்போனன்ட், நான் கேஷ் காம்போனன்ட்றது அந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கானது தான், ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி. ஸோ இப்போ என்னோடய ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் 80 லேக்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நான் 50 கேஷ் காம்போனண்ட்டும் வச்சுக்கணும், பாதி நான் கேஷ் காம்போனண்ட்டும் வச்சுக்கணும். ஸோ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா என்னன்றதை நான் பார்க்கணும். ஸோ நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி பல மடங்கு ஆக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது. என்னோடய காசு குறையாமல் இருந்தால் போதும், அதே மாதிரி ஒரு சின்ன இயர்லி ஒரு 5% இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வந்தால் போதும், பெருசாக நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அலோகேஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த இது வந்து எனக்கு கொலேட்ரல் வேணும் அப்படின்றனால நான் இதுக்கான இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், இது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில, பட் நான் இப்படி தான் என்னோடய இது அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸு ஒரு 20 லட்சம் கிட்ட அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 18, இது ஒரு 2, ஆல்மோஸ்ட் 25% கிட்ட நான் கவர்மெண்ட் பாண்டில் தான் அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய அலோகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டெப்ட்ஸு, ஸோ பாரத் பாண்டு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்ப்பரேட் பாண்டு, ஹெச்டிஎஃப்சி கார்ப்பரேட் பாண்டு. ஸோ இதுன்னும் போது ஒரு 7.5% கிட்ட கிடைக்கும். இது வந்து எதுக்கு நான் அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது ஒரு ஜஸ்ட் கேஷ் ஃப்ளோ, எவ்ரி 6 மந்த்து ஒரு டீசெண்டான மணி வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 20 லட்சத்துக்குன்னும் போது சும்மா வச்சுப்போமே ஒரு
3% 6.6 ஒரு 70,000 எனக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணுவாங்க, ஐ மீன் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க நான் இதை ஹோல்ட் பண்ணுறனால. ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோவும் எனக்கு ஜென்ரேட் ஆகுது, 10,000 எனக்கு கொலட்ரல் ஆக்சஸும் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ETF தான். ஸோ இந்த ETF வந்து மெச்சூரிட்டி வரையும் நான் வெயிட் பண்ணோம், எதுவும் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாண்டும் எதுவும் மெச்சூரிட்டி வரையும் வெயிட் பண்ணோம். இது வந்து ஒரு 6% கிட்ட கொடுக்கும் பாரத் பாண்டு. நெக்ஸ்ட்டு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து FTக்கு ஈக்குவலாக தான் ஆக்ட் ஆகும், இது ஆல்மோஸ்ட் FTக்கு ஈக்குவலாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ FTயில் என்ன வருதோ அதே தான் வரும். ஒரு நேரத்தில் FDயோட கொஞ்சம் கம்மியாகவே வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா FD கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இதுலேயும் நான் ஒரு 25% கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்மோஸ்ட் 20 lakhs கிட்ட. ஸோ அப்படின்னும் போது என்னோடய 50% அலோகேஷனே ஆல்மோஸ்ட் இதுலேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னோடய 12%, 13% இல்லை 12 கூட இல்லை, ஆல்மோஸ்ட் என்னோடய சம்திங் ஒரு 10-12 கிட்டே நான் கோல்டு அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோல்டு பீஸாக வச்சுருக்கேன், அடுத்தது சவரன் கோல்டு பாண்டாக வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2.5% கிட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இயர்லிக்கு. ஸோ அதுவும் 6 மந்த் ஒன்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கோல்டு பீஸில் எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதுவே எனக்கு 60% கிட்டே என்னோடய அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்லேயும் இந்த மாதிரி லைக் டெப்ட்டில் கொஞ்சம், அதுக்கப்புறம் கோல்டன் டெப்ட் தான். ஸோ டெப்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் கேஷ் காம்பனண்ட் நான் கேஷ் காம்பனண்ட் தனியாக வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சவரன் கோல்டு பாண்ட் வந்து கேஷ் காம்பனண்ட்டு, அடுத்தது இது கவர்மெண்ட் பாண்ட் கேஷ் காம்பனண்ட்டு, அதே மாதிரி இது மூணுமே எனக்கு தெரிஞ்சு நான் கேஷ் காம்பனண்ட்டு. ஸோ அதே மாதிரி கோல்டு பீஸும் நான் கேஷ் காம்பனண்ட்டு, அது ஈக்விட்டியில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே நான் கரெக்டாக எனக்கு எவ்வளோ ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 10% அலோகேஷனு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கேன், HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் லாங் டைம் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் இன்வெஸ்கோ டேக்ஸ் சேவிங்ஸ் ஃபண்டு, HDFC NIFTY 50. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலே ஒரு 75% கிட்ட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 25% வந்து நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னும் போது TCS, HDFC, ITBs, பேங்க் பீஸு எல்லாம் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். ரீசெண்டாக தான் 1.5 கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ நான் எதுவும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஏன்னா எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்மால் கேப்பிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ அதனால் அதே மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நமக்கு ட்ரேடிங் தெரிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது, ஏன்னா லைக் தெரியல, அது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆகும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்போ என்ட்ரி கொடுத்து எப்போ கரெக்டாக எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. ட்ரேடிங்னால் எனக்கு தெளிவாக தெரியும், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாக் வாங்கி 2016 வாங்கின ஸ்டாக்கு 100-200% கீழே போச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 40% டவுனில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டாக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, ஈவன் எவ்வளோ ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு ஸ்டாக் ஏறி இருக்குது, ஒரு ஒரு ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு எதுவும் பெருசாக தெரில. அதனால் நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து லைக் நல்ல ஒரு பிஸ்னஸை வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 25% கிட்ட என்னோடய அலோகேஷன் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய 100% அலோகேஷனை நான் இப்படி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி செட் ஆகும்னு பாருங்கள். ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் லார்ஜ் கேப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நான் இன்ஃபோசிஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன் நிறைய அப்படி பார்த்து அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேயும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸும் வந்து நல்லா ஏறுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாக்லேயும் கிடைக்கும், ப்ளஸ் பண்ணுற ட்ரேடிங்லேயும் கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஃபோசிஸ் 2% தான் அப்பு. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எப்போ வாங்குறோன்றது ரொம்ப மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு நான் இன்ஃபோசிஸ் கூட ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின மாதிரி தான் தெரியுது. ஈவன் நான் இன்ஃபோசிஸை பார்த்தீங்கன்னா 2018 வாங்கியிருக்கேன், அப்போ என்னோடய வேல்யூ வந்து 600 ரூபா. ஸோ 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போலாம் வந்து எனக்கு வாங்குற ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஈக்விட்டி தான். ஸோ ஒரு ஈக்விட்டி, ரெண்டு ஈக்விட்டி தான். 2019 வரையுமே நான் ஒரு ஈக்விட்டி, ரெண்டு ஈக்விட்டி. நான் ஒரு ரொம்ப சின்ன இன்வெஸ்டர், ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்டராக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி என்னோடய இன்வெஸ்டிங் பவர் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு, ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக் வாங்குறது தான். ஸோ அதனால் நான் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ITCயெல்லாம் நிறைய பேர் 150 ரூபாய்க்கு வந்தப்பெல்லாம் கூவி கூவின்னு இருந்தாங்க, வாங்குங்க வாங்குங்கன்னு. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ITCயெல்லாம் நான் அந்த காலத்துலேயே வாங்கியிருக்கேன், 2017 வாங்கியிருக்கேன். ஸோ அப்போயே இந்த ஸ்டாக்கோட விலை 300 ரூபா, அப்போ என்னால் 4 ஸ்டாக் தான். அதை நான் சொன்ன மாதிரி என்னால் அன்றைக்கெலாம் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் எனக்கு லைக் இருக்க காசு எல்லாத்தையும், என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையும், ஆக்சுவலாக நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே ஒரு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எதாவது காசு இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே தான் போட்டுருவேன், திரும்பி எடுக்க போகிறதில்லை அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ அப்படின்னும் போது அப்படி இன்வெஸ்ட் பண்ணது தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது.
பண்ணது. ஈவன் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கின ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் எனக்கு 2% தான் ப்ராஃபிட். ஏன்னா நான் அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது தப்பு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். கடைசியில் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு பிளஜிங்க்கு கூட யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில, முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பிரேக் டவுன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 2015 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட்டு 1000 ரூபான்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கோ கையில் அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுவே நீங்கள் பழக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. கடைசியில் இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்க்கு கூட யூஸ் ஆகும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் பண்ணனா அப்படின்லாம் கிடையாது, நான் பொறுமையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷமாக பொறுமையாக சேர்த்து தான் இது, ஒரே நாளில் எதுவுமே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன், நான் இன்ஃபோசிஸ் ஒரு ஸ்டாக் வாங்கினேன், நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 30 ஸ்டாக் வாங்குற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ அப்படின்னும் லைக் பேரலாக நம்மளோட ஒர்க் சைட்லேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் ஒரு இன்கம் வரும், இதுலேயும் கொஞ்சம் இன்கம் வரும். அப்படின்னும் போது பொறுமையாக கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரி லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃபாக இருந்தது, அதனால் நான் பண்ணுறேன். அதில் எனக்கு எப்படி லைக் பண்ணணும் அப்படின்னு தெரில. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு அந்த அளவுக்கு பண்ண தெரியல. அதுக்கு நான் காசு பண்ணதே இல்லைன்னா சொல்ல, நானும் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் காசு பண்ணியிருக்கேன், பட் அது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என் மைண்ட் செட்டுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் வாங்கினதெல்லாம் நல்லா மேலே போச்சு. ஸ்டில் நான் நினைக்கிறேன் பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் நான் 800 ரூபாய்க்கு வாங்கின ஞாபகம் இருக்குது 2016 அதோட ப்ரைஸ்லாம் 10,000 ரூபாய்க்கு போய் ப்ரைஸ் ஸ்ப்ளிட்டே ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. ஆனால் நான் அதெல்லாம் 800 ரூபாய்க்கு வாங்கி 1100 ரூபாய்க்கு எவ்வளோக்கோ விற்றுட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் எனக்கு லைக் அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக அட்ராக்டிவாக எனக்கு தெரியல ட்ரேடிங் வர அளவுக்கு, ஏன்னா அது வரல நம்மளுக்கு, அதனால் அது அட்ராக்டிவாக தெரியல. அதுதான், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. ஸோ நீங்களும் பாருங்கள், கொலேட்ரலுக்கு இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு. இதை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் பண்ணலான்றது தான். எனக்கு யாரும் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை, எல்லாமே எனக்கு என்ன என் அறிவுக்கு என்ன எட்டுச்சோ அதை தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சூப்பராக பெஸ்ட்டாலாம் பண்ணலாம், அது கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.